தம்பிதுர, அந்த கிழவி நம்மளை எல்லாம் கண்ணா திட்டாப்பா. யார் அந்த கிழவி? ஓடிவிட்டு கோழிக்கார கிழவி. எங்க இருக்காவ? பேரடியில தான். தம்பி துர, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். கல்லு குடிக்க போறேன். ஒரு பய என்ன கிண்டல் பண்ண கூடாது, கேள்வியும் கேட்க கூடாது. அடிக்கடி உனக்கு ஜோசியம் பாக்குறிய எதுக்கு? ஏய், இப்பதானே சொன்னேன் என்ன யாரும் கேள்வி கூடாதுன்னு. ஜோசியத்துல உன் கல்யாணத்தை பத்தி உனக்கு என்ன சொல்லுது? ஏய், இப்ப தானே சொன்ன கேள்வி கூடாதுன்னு சொல்ல இல்லையா? சரி சரி, ஏண்டா குட்ட, உனக்கு தான் நிச்சயம் ஆயிருச்சு. கல்யாணம் எப்படா? அடுத்த வெள்ளிக்கிழமை. ஓஹோ, ஏண்டா நெட்ட, உனக்கு எப்ப கல்யாணம்? விடிஞ்சா கல்யாணம் தான். மப்புள வர மறந்துடாதீங்கடா. அப்ப நாளைக்கு ராத்திரி கும் தலை கட்டி கும்மா. எவனுக்கோ கல்யாணம் நடக்குது, நான் கேட்கிறேன்னு கோச்சுக்கிறாளப்பா. ஐயோ, நான் மனசுண்டா, நான் மனசேன். இந்த புரியாதவங்க மத்தியில இருந்து என்ன பண்ண? தம்பி துர, நான் சாக போறப்பா, நான் சாக போறேன். என்ன சாக போறேன்னு சொல்றீங்க? எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கீங்க, போறேன். போட்டா தம்பி. யாரா வரமா? இன்னும் ஆயிரம் பேர் கூப்பிடுங்க தம்பி. இது அவனுக்கு நூறாவது தற்கொலை. குலமாதா, குலமாதா, நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன், நிறுத்து. ஓ இல்லையா, ஓ நிறுத்தியா, நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன். நிப்பாட்டு, நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன், நிறுத்தியா. அம்மா, ஏன் நின்று விட்டாய்? நிலை தடு மாறி விட்டாயா? என் உயிரை மாய்த்துக் கொள்வது என்று நான் முடிவு பண்ணி விட்டேன். நந்தி மாதிரி குறுக்க நிற்காதீர்கள், வாருங்கள், வந்து ஏறுங்கள். உங்கள் எட்டு குழம்புகளும் வட்டி சக்கரமும் என் மேல் ஏறட்டும். என் உடம்பு செல்லடை செல்லடை ஆகட்டும். இந்த 80 கிலோ உடம்பு இருந்தென்ன செத்தென்ன? ஜெய் ஜெக்கமா! ஏண்டா தண்ணியை போட்டுக்கிட்டு ரோடு குறுக்கால படுத்துறதா பண்ற? ஏத்துறா வர வேண்டிய. ஐயோ, ஏத்துறாதீங்கயா. இது யாரு வண்டி நினைச்ச? ஆத்தா வர வண்டிய மறிக்க அளவுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சா? ஆத்தாவா? அத்தாத்தா, அத்தா, அத்தா, எல்லா பிள்ளை என்ன கிண்டல் பண்றாங்க. எனக்கு எப்ப அத்தா கல்யாணம் நடக்க? சொல்லாத்தா, சொல்லு, சொல்லாட்ட இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். என்ன கரவாடு, அண்ணன் சோகமா இருக்காரு. நீ எதுவும் பேசாத, நான் பேசுறேன், புரியுதா? நீங்க பேசு. இப்படித்தான் அருள்வாக்கு சொல்ல வந்த அம்மனை கரெக்டா பண்ண வேண்டியது. அப்புறம் மனசு சரியில்லைன்னு இப்படி வருத்தப்பட வேண்டியது. வண்டிக்கு முன்னாடி குடிச்சிட்டு கலட்ட பண்ணது யாரு? ஆரம்பிச்சது என்னமோ நான் தான், ஆனா முடிச்சது நீ தானே. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஊர் ஜனங்க நம்மள தப்பா பேசிட கூடாது. அப்ப பக்கத்து ஊருக்கு ஆத்தா வருது, அங்க போய் மன்னிப்பு கேட்டுருவா? மன்னிப்பா? அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். மன்னிப்பு நாங்க கேட்கிறோம், அருள்வாக்க நீ கேளு. அருள்வாக்கா? அப்ப நாங்களே கேட்கிறோம். ஆத்தா, நீதான் ஆத்தா, என் குறையை தீர்த்து வைக்கணும். எப்படியாவது என் கஷ்டத்தை தீர்த்து வை ஆத்தா. கல்லு குடிச்சிட்டு வண்டிக்கு குறுக்கால படுத்தது தப்புதான். வண்டியை வழிமறிச்சு கிண்டல் பண்றாத்தா. எங்க குறையெல்லாம் நீ தான் ஆத்தா தீத்து வைக்கணும். ஆத்தா, நீ தான் தீத்து வைக்கணும். அழுத நிறுத்திட்டு குறை சொல்லுங்கடா. என் குறையா இருந்தாத்தா? என்னது இவரை கொஞ்சம் தீத்துறாத்தா? என்ன தீக்கிறதுக்கு எங்க கூட்டு வந்தீங்க? சும்மா இருப்பா ஆத்தா, என் கல்யாணத்தை பத்தி தான் கேட்டேன். எனக்கு ஏத்த அழகான பொண்ணு கிடைக்கலன்னு நீ சொல்லல. இதுக்காவது ஏதாவது தீர்மானம் சொல்ல ஆத்தா. இவர் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடியும் ஆத்தா. சும்மா இருக்கடா. யோசிக்குது ஆத்தா, யோசிக்குது, 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 யோசிக்குது.
பாத்தீங்களாடா, நான் அப்பவே சொன்னேன்ல என் விஷயத்துல சாமிக்கே குழப்பம் இருக்கு. என்ன இப்ப பார், ஆத்தா பதில் சொல்ல முடியாம குழம்பி போய் திருதுருன்னு முழிக்குது. நிறுத்துங்கடா, நாங்க அருள் வாக்கு கேக்குறதையும் கெடுத்துட்டீங்களா? கெடுத்தது நாங்க இல்ல, இந்த கருவாடுதான். என்னன்னு சாராயத்துல மண்ணி போடுறியா? படையா, மண்ணுக்குள்ளதான சாராயம் ஊறுது, அதுக்கு ஒரு மரியாதை வேணா? இப்ப ஒரு கிளாஸ் குடிச்சேன்னு வச்சுக்க, ஒன்பது கிளாஸ் போதும் எனக்கு ஏறும். அண்ணே, உங்க மூளையே மூளனே. என்னடா என்ன ஆச்சு? என்ன உங்க தொட்டாலே கரண்டி சாக்கடிக்குது. கழுத வாயா, இதுல பேட்டரி செல்லு அதையும் போட்டா சாக்கடிக்காம என்ன பண்ணும்? ஏய், யார் சாராயத்தை பத்தி குறை சொல்ற? சர்க்கார் பட்டியல சரக்கு சரியில்லாம பத்து லிட்டர் எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க தெரியல? அண்ணே, இதே சாராயத்தை குடிச்சு விட்டா சர்க்கார் பட்டியல பதினஞ்சு பேர் செத்தே போயிருக்காங்க. இது ஏன்டா சொல்லல? இது ஏன் முறை சொல்லல? சொல்லல பாக்கோளி. பாக்குறது புரியுது. என்னடா காலகாலத்துல கடைக்கு வந்திருக்கான்னு பாக்குறியா? நேத்து ராத்திரி பத்து மணி பஸ்ல வைத்தியர் வரும்போதே தெரியும், பதினோரு மணிக்கு ஊருக்குள்ள ஒரு இளவுன்னு. அதனாலதான் மேலத்து சூடு ஏத்திக்கிட்டு எங்களையும் சூடு ஏத்திக்கிட்டு இருக்கோம். நாங்க தொழிலுக்கு ரெடி, நீ ரெடியா? உலகே மாயம், வாழ்வே மாயம். தம்பி துறை, அப்படியே உட்கார்ந்துருக்க, ஆறிட போதுப்பா. அது என்ன டீ காஃபி ஆறுறது? மூடிட்டு குடுற. நான் சாராயத்தை சொன்னேன். யோசனை பண்ணாம கப்புன்னு எடுத்து கவால் கவுத்து. தம்பி தர, உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு மனசு சரியில்லை. தம்பி தர, மனசு சரியில்லைன்னா ஊத்திக்கிட்டு பாருங்கன்னு நீ தான் சொன்ன. இப்ப மனசு சரியில்லைன்னு மண்ணுக்குள்ள ஊத்திக்கிட்டு இருக்க. சொல்லி கொடுக்கற நீங்க அடிக்கடி கொள்கையை மாத்திக்கிடுவீங்க, கேக்குற நாங்க அப்படிலாம் மாத்த முடியாது. இந்த மனசு இருக்கே மனசு, அது ஒரு குரங்கு மாதிரி. என்னாச்சு? என் முகத்தை பார்த்துதான் அப்படி சொல்லுவாங்க. என் மனசு சுத்தப்படி நீ தானே சொன்ன. இப்ப அதையும் குரங்காக்கிட்டியே சொன்னது நீ. நீ நான் உன்ன சொல்லல, பொதுவா சொன்னேன். இது வரைக்கும் இது தனியா வேக போற கட்டை தானே. ஆத்துல போனா என்ன, நெருப்புல போனா என்ன, மழை அடிச்சா என்ன, வெயில் அடிச்சா என்னன்னு இருந்தேன். ஆனா இந்த பாட்டில கிடைக்கிற பிடிமானத்தை விட நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிமானம் கிடைச்சிருச்சுடா. தம்பி துறை, விளக்கமா சொன்னாலே எனக்கு விவரம் போதாது. இப்படி மரும பிடிய போடுறீ, எதா இருந்தாலும் பட்டுன்னு போட்டு ஓட. இனிமே இந்த தம்பி துரை சொன்னிக்க. என்னடா மாப்பிள்ள இது? அது சும்மா ஒரு மாறுதலுக்காக அப்படி தமாஷா இப்படி. அது முடியல வெட்டி எப்படி நல்லா இருக்கா?
நல்லா அது என்ன முதலாளி? ஓ உங்களுக்கு அது என்ன முதலாளி? நான் கையே என்னதான் பரவாயில்ல, தோல் என்னதாச்சு? நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம்.